ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் 65 தான் பார்க்க போகிறோம். அதுவும் அம்மியில் சிக்கன் 65 மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து கடையில் வாங்குகிற பொடியை விட அம்மியில் அரைச்சி செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். சிக்கன் வந்து நான் 1 கிலோ போனோட எடுத்திருக்கேன். போனோட ரொம்ப சூப்பராக இருக்கும். போனோட சிக்கன் 65, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் மிளகா வத்தல் 15-20 எடுத்திருக்கேன். இஞ்சி என் கையில் இவ்வளோ பெரிய துண்டு எடுத்திருக்கேன், இது போதுமான அளவு 1 கிலோவுக்கு. வெள்ளைப்பூண்டு 15 எடுத்திருக்கேன். சோம்பு 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். கல்பாசி கொஞ்சம், பட்டை தேவையான அளவு, அன்னாச்சிப்பூ தேவையான அளவு, கிராம்பு வந்து 4 போதுங்க, ரொம்ப போட்டால் காட்டமாக இருக்கும். வாங்க, இதை வந்து அம்மியில் எப்படி ஒவ்வொன்றா அரைக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாம் பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, சோம்பு, கல்பாசி இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வச்சு அரைக்கணும். நாங்கள் சொன்ன இந்த இன்க்ரீடியன்ஸை வந்து மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். அம்மியில் அரைச்சா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்ட்டு இன்றைக்கி நான் வந்து அரைச்சி காட்டுறேன். ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் அரைப்பட்ட உடனே வெள்ளைப்பூடி இஞ்சியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடுத்து அரைக்கணும். ஸ்பைசஸ் அப்புறமேட்டு இஞ்சி பூண்டை வந்து இந்த பதத்துக்கு வந்து நம்ம அம்மியில் அரைச்சிருக்கோம். அடுத்து மிளகா வத்தலை அரைக்க போகிறோம். இப்போ மிளகா வத்தல் நம்ம வந்து அரைச்சிக்கிட்டு இருக்கோம். மிளகா வத்தல் வந்து கொஞ்ச நேரம் வந்து நம்ம தண்ணியில் ஒரு 10-15 மினிட்ஸ் ஊற போட்டுருங்க. நல்ல தண்ணியில் ஊற போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அரைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கையில் அரைச்சி இந்த பேஸ்ட் தயாரிக்கணும்னு நினைக்கிறவங்க செய்யலாம். இல்லை வேண்டாம், எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நாங்கள் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். மிளகா வத்தல் அரைச்சிட்டோம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும் மிளகா வத்தல். இப்போ நம்ம சிக்கனில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஒன்று ஒன்றா போட போகிறோம். ஸ்பைசஸ் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இஞ்சி பூண்டு, கிராம்பு எல்லாம் அதை போட்டோம். அடுத்து மிளகா வத்தல் போட போகிறோம். கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள்ஸ்பூனில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் போடுறோம். தயிர், ஃப்ரெஷ் தயிர் இருந்தால் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வந்து சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும். அடுத்து உப்பு தேவையான அளவு. இப்போ இதை நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கலர் தேவைப்பட்டால் உங்களுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். இல்லை அது எதுவுமே வேண்டாம் அப்படின்னா இதுவே போதுமான அளவு தான். அவ்வளோதான், நம்ம மசாலா ஃபுல்லாக நல்லா எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி தடவிட்டோம். இது வந்து 1 மணி நேரம் to 1.5 மணி நேரம் ஊறுனா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சிக்கன் வந்து 1.5 hours நல்லா ஊறிடுச்சு. இப்போ அடுப்பில் கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம சிக்கனை வந்து நல்லா பொரித்து எடுத்துடலாம். சட்டி சூடானோடனே சிக்கனை போட்டோம், சூப்பராக கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அது பொன்னிறமாக வந்தோடனே நம்ம எடுத்தால் கரெக்டாக இருக்கும். சூப்பரான நம்ம சிக்கன் 65 ரெடி. வீட்லேயே நம்ம அரைச்சி எடுத்த மசாலா, கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கலர் எதுவும் சேர்க்கலைங்க, ஆனால் கலர் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அரைக்க முடியல அப்படின்னா நீங்கள் நாம் சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்து நான் ஒரு சூப்பர் டிஷ்ஷில் பார்க்குறேன்.